என் பேர் எம் ரம்யா, எங்கள் அப்பா பேர் எம் ரஜினி முருகன். நான் கவர்மெண்ட் கேர்ள்ஸஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் டுவெல்த் படிச்சிட்டேன். டுவெல்த்தில் நான் வந்து 482 மார்க் எடுத்திருக்கேன். மேற்கொண்டு காலேஜ் சேர்கிறதுக்காண்டி ரஜினி மன்ற சார்பாக எங்கள் அப்பா உதவி கேட்டிருந்தாங்க. அழகர் அங்கிள் எல்லாட்டையும் கேட்டிருந்தாங்க. ரஜினி மன்ற சார்பாக எனக்கு உதவி பண்ணுறேன், 3 ஆண்டுகள் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அழகர் அங்கிளுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்து எங்கள் அப்பா வந்து பெரிய ஆசை என்னன்னா, ரஜினி அங்கிள் கூட ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்ற ஆசை, என்னோட ஆசையும் கூட அதை வந்து கேட்டிருந்தோம் அழகர் அங்கிள்கிட்ட, ஏற்பாடு பண்ணுறேன்னு இருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மதுரை மாவட்ட ரஜினி ரசிகர் மன்றம் சார்பாக மாப்பாளையம் பகுதி 59வது வார்டு ரஜினி மன்ற கிளை மன்ற நிர்வாகி ரஜினி முருகன் அவர்களுடைய மகள் வந்து மாப்பாளையம் பள்ளிக்கூடத்தில் +2 482 மார்க் எடுத்து அது தியாகராஜர் ஆர்ட்ஸ் காலேஜில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு தேர்வாயிருக்கு. அந்த பொண்ணுக்கு மதுரை மாவட்ட ரஜினி மன்றம் சார்பாக என்னுடைய சொந்த நிதி 25,000 ரூபாயை வந்து அந்த பொண்ணுக்கு முதல் கல்வியாண்டுக்கான படிப்பு செலவை கொடுத்துருக்கோம். அடுத்து 2 ஆண்டுகளுக்கு இதே 25,000 அடுத்தடுத்து நாங்கள் கொடுப்போம். இது வந்து நான் என்னுடைய இதிலேருந்து 15,000ரூபாயும், அந்த பையனுடைய செலவு 10,000ரூபாயும், அந்த பொண்ணுக்கு படிப்பு செலவு கல்வி உதவித்தொகையாக ரஜினி மன்றத்தில் இருந்து கொடுக்குறோம். இது என்ன காரணம் அப்படின்னா, அந்த குடும்பத்தில் இது வரைக்கும் யாருமே வந்து முதல் பட்டாதாரிக்கான இதுக்கான இது இல்லை. அந்த பையன் 8ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்காரு, அவங்க அப்பா 5ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்காரு. இவ்வளோக்கும் அந்த பையன் பெயிண்டிங் வேலை பார்க்குறாரு, அவங்க இதெல்லாம் இது பண்ணுறதுனால இந்த பொண்ணு வந்து நல்லா படித்து மென்மேலும் வளர எங்கள் ரஜினி மன்றம் சார்பாக, மதுரை மாவட்ட ரஜினி மன்றம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கேன். இது நாங்கள் தொடர்ச்சியாக பண்ணுறோம். தலைவருடைய பிறந்தநாளுக்கு நம்ம கோல்டன் சரவணன் அவர்கள் வந்து திருப்பரங்குன்றத்தில் வந்து தங்கத்தேர் இழுக்கிறோம். அதேபோல் தலைவருடைய படம் வந்துச்சு அப்படின்னா அங்கே வெயில் உந்தம்மன் கோயிலில் வருஷம் வந்து பட வெள்ளி விழா காணணும் அப்படின்னு சொல்லி அவர் அங்க பிரச்சனை பண்ணுறாரு, மன்சோறு சாப்பிட்றாரு. இது வந்து நாங்கள் தொடர்ந்து பண்ணுறோம். தலைவர் அரசியலுக்கு வர்றாருன்றது எங்களுடைய எண்ணம் இல்லை, தலைவரோட போட்டோ எடுக்கணுன்றது எங்களுடைய கடைசி வர ஆசையாக, குடும்பத்தோடு போட்டோ எடுக்கின்றது எங்கள் தலைவர்கிட்ட எடுக்கிறது கடைசி வரை இன்னும் அந்த ஆசையாகவே இருக்குது. தமிழ்நாடு முழுவதும் உள்ள ரசிகர்கள் பூராமே குடும்பத்தோடு, எங்கள் முதல்ல வந்து அவர் கட்சி ஆரம்பிக்கும் போது வந்து தனித்தனியாக எடுத்தார், இப்போ வந்து எங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களே எங்கள்கிட்ட கேட்குறாங்க, இன்னும் இந்த மாதிரி இப்படிலாம் பண்ணுறீங்க, நீங்கள் தலைவரோட ஒரு குடும்ப போட்டோ எடுத்தீங்கன்னா நீங்கள் பண்ணுறதுக்கு நாங்கள் அங்கீகாரம் கொடுப்போம்ன்றதா இதை சொல்கிறாங்க. அது தலைவர் அவர்கள்ட்ட, தலைவருடைய அண்ணன்கிட்ட வந்து நாங்கள் கோரிக்கை வச்சுருக்கோம், அவர் பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.